ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கல்யாணம்னு போகிறப்ப நமக்கு வர்ற வாழ்க்கை துணை வந்து ஒரு பிஸ்னஸ்மேனாக வருவாரா, இல்லை ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவரா வருவாரா, இல்லை வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவரா வருவாரா, சொத்து பத்துள்ள குடும்பத்திலேருந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டிலையே தேடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் பார்க்குறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பொண்ணு கொடுப்பாங்களா, பவுன் போடுவாங்களா, அதுக்கு மேலே சொத்து ஏதாவது கொடுப்பாங்களா, அப்புறம் கல்யாண செலவுக்கு எதுவும் பணம் கொடுப்பாங்களா இப்படின்னு தேடுற ஆள்லாம் உண்டு. அப்போது இவங்க பையனை வளர்த்து வச்சதே பெரிய சாதனையாகவும் அதுக்கப்புறம் எல்லாம் பொண்ணு வீட்டிலருந்து கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பில் சிலர் எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. நாங்களும் செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கோம்ல பிள்ளைய, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் கேட்குறேன், என்ன வாங்கி எனக்காக கொடுத்துட்றாங்க, அவங்க புருஷன் முண்டாட்டி பிழைக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் சமாதானத்துக்கு வேணால் சொல்லலாம், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சரி கிடையாது. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது மனைவி வர்றதுங்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி வர்றது நல்ல சொத்து பத்தோடையே வருவாங்க, ப்ராப்பர்ட்டியெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, வீடு வாசல் கட்டி கொடுப்பாங்க, அது இல்லாமல் பொருளாதாரத்தில் நிறைய உதவி செய்வாங்க, மாப்பிள்ளை ஏதாவது வியாபாரம் விவரம் பண்ணுறாரு பிஸ்னஸுக்கு பணம் வேணும்னா அதுக்கும் உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்பான குடும்பத்திலேருந்து பொண்ணு வரும் சிலருக்கு. சிலருக்கு வர்றது எப்படி இருக்குன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து அவங்களுக்கு பொருளாதார உதவி செய்கிற மாதிரி இருக்கும், மச்சனனுக்கு அல்லது மாமியாருக்கு மாமனாருக்கு வைத்தியம் போக்குவரத்துன்னு வந்தால் அதுக்கு செலவு பண்ணுறதுங்கிறது, நல்லது கெட்டது பார்க்குறதுங்கிறது, அதாவது மருமகனாக இருந்தாலும் ஒரு மகை மாதிரி நின்று பார்க்குறதுங்கிறதெல்லாம் சில குடும்பத்தில் வந்துடும். சில குடும்பத்தில் வந்து வர்ற பொண்ணு வந்து நார்மலாக எப்பயும் போல் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர மாதிரி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இங்கே சம்பாரித்து போடுறதுங்கிறது வந்து இவர் என்னத்தை சம்பாரிச்சுறாரு, அதை விட அபரிமிதமாக சம்பாதிக்கக்கூடிய பொண்ணுகள்லாம் உண்டு, அல்லது கணவனுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கக்கூடிய பொண்ணுகள்லாம் உண்டு. இப்போது இதில் வந்து எந்த கேடரில் நமக்கு வந்து பொண்ணு அமையும், அதாவது வருமானத்தோடு வரக்கூடிய பொண்ணு அமையுமா, இல்லை வந்து சொத்துபத்தோடு வரக்கூடிய பொண்ணு அமையுமா, இல்லை வந்து அந்த இது இந்த மாப்பிள்ளையுடைய பிஸ்னஸ் போக்குவரத்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக கேட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டஃப்பான பொண்ணு வருமா, அவ்வளோ வசதி வாய்ப்பான இடங்கள்லேருந்து வருமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆணுடைய ஜாதகமாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய பொண்ணு எப்படி இருக்குங்கிறது, பொண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய ஆண் மகன் எப்படி இருப்பார், அவர் வந்து ஃபைனான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாரா, அப்புறம் தொழில் ரீதியாக கரியரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜாதக ரீதியாக அதுக்கு வழிமுறைகள்லாம் இருக்கா அப்படின்னா இருக்குது, அதுக்கெல்லாம் வழிகள் இருக்குது. என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்துட்டு போகணும், ரொம்ப ஸ்க்ரூட்டனிங் பண்ணிக்கிட்டு போகணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை. அந்த ராசி சக்கரம் அப்படிங்கிறது மேஜிக் பாக்ஸஸாக, நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும், ஆனால் ப்ராப்பராக கேட்கணும், அது ஒன்று தான் சிக்கல் அதில். அப்போ எத்தனையோ பேர் வந்து வேலைக்கும் போயிட்டு அந்த வேலையுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் அனுபவிச்சு வீட்லேயும் ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சு சம்பாரிச்சும் போடு நிறைய சம்பாரிச்சும் போடுவாங்க, அங்கேயும் பிரச்சனை வர்றதுங்கிறதெல்லாம் கூட உண்டு. சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, வெளிநாட்டில் போய் உட்காந்துருப்பாங்க ஃபேமிலி, அவங்களுக்கு இஐடி கிடைக்காமல் இருக்கும், அப்போ வேலைக்கு போக முடியாது, அப்போ வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும், படிச்சும் விட்டு சும்மாவும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும். அப்போது இதை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஜாதகத்தில், அதாவது வருமானம் உள்ள மனைவியாக அல்லது ஸ்டஃப்பான ஒரு இடத்துலேருந்து வரன் வந்துருமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு சின்ன சார்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் தெரிஞ்சிடும். இதுக்கு எடுத்துக்காட்டு ஜாதகம்லாம் இல்லை, பயப்படாதீங்க, சும்மா ஜஸ்ட்டு எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக லக்னம் அப்படி வச்சுக்கிடுவோம், தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தனுசு லக்னக்காரருக்கு வரக்கூடிய மனைவி வருமானம், அதாவது சொத்துபத்து உள்ள இடங்கள்லேருந்து மனைவி வருவாங்களா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஏழாம் இடத்த அதிபதி யார் சார், புதன் இல்லையா. இப்போ புதன் வந்து இப்படி இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். இந்த புதனோட செவ்வாய் வந்து சேர்ந்து உட்காந்துருக்கார், இப்படி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் இருந்ததுன்னா நிச்சயமாக வரக்கூடிய மனைவி வந்து நல்ல பொருளாதார வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி போக்குவரத்தில் நல்ல வசதியானவங்களாக இருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பொண்ணு பேரில் சொத்து பத்தெல்லாம் எழுதி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். என்ன காரணம், லக்னத்துக்கு ஏழாம் பாவாதிபதி யார், புதன். அந்த புதனுக்கு மனைவி ஸ்தானம் இப்போ மிதுனம் இங்கே இல்லையா, அதுக்கு நாலாம் இடம் யார், புதன், அதுவும் புதன் தான். அவர் வந்து இந்த ஏழாம் இடமான மிதுனத்துக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், கூட பூமிகாரகனான செவ்வாய் உட்காந்துருக்கார். அப்போ நாலாம் இடத்ததிபதியும் செவ்வாயும், அதாவது மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்ததிபதியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறது, அதாவது மிதுனத்துக்கு பதினொன்றில் உட்காந்துருக்கிறது. அந்த பொண்ணுக்கு தான் பிறந்த வீட்டிலேருந்து நிச்சயமாக சொத்து பத்து உதவியெல்லாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும். இப்போ சப்போஸ்
செவ்வாயை விட்டுருங்க. செவ்வாய்க்கு பதிலாக சுக்கரன் இங்கே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார உதவி, இவங்கெல்லாம் வந்து இந்த மாப்பிள்ள வந்து வீடு கட்டினார்னா மாமனார் சைட்லேருந்து வீடு கட்டுறதுக்கு பண உதவிகள்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலியாக அமைஞ்சு போயிடும். சரி, இப்போ சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவிறது அப்படிங்கிறது அவங்க எப்படி அமைவாங்க? இப்போ சொத்து பத்தோடு வர்ற மனைவியை பார்க்குறோம், சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்களா அப்படின்னா எப்படி? இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கிடுவோம். ஏழாம் இடம் எது? சுக்கரன். இப்போ இந்த சுக்கரனுக்கு வேலைக்கு போகக்கூடிய மனைவி அமைவாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து எடுத்துக்கலாம். இப்போ சுக்கரனோட பத்தாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிறோம். சுக்கரனோட சூரியன் சேர்ந்திருக்கிறார் அல்லது சந்திரன் சேர்ந்திருக்கிறார், இப்படியே வச்சுக்குவோமே, சந்திரன் சேர்ந்திருக்கிறார் அல்லது சூரியன் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, அதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய மனைவியை கல்யாணம் பண்ணுவார் இந்த மேஷ லக்னத்தில் இந்த மாதிரியான கிரக அமைவுகள் இருந்தா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் எடுத்துக்கலாம். இதை எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது நம்ம அப்படின்னாக்க, வேற ஒன்றும் இல்லை, லக்னத்துக்கு ஏழாம் பாவாதிபதி அவருக்கு 11 அல்லது 10 அதிபதி ஒன்று சேர்ந்து நின்னால், ஏழாம் இடத்துக்கு 11 இடம் 10 இடத்து அதிபதி ஒன்று சேர்ந்து நின்னால் நிச்சயமாக அவங்க கையில் வருமானம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டும் உண்டு. அதுலேயும் இப்போ இப்படி எடுத்துக்கிடுவோமே, இதே இது வந்து லக்னமாக வந்திருக்கிறது சிம்ம லக்னமாக வச்சுக்கிடுவோம். இப்போ ஏழாம் இடத்து அதிபதி யார்? சனி. அவர் வந்து குருவோடு சேர்ந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிடுவோம், சனியும் குருவும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜாதகருடைய மனைவிக்கு வருமானம் இருக்குமா அப்படின்னாக்க நிச்சயமாக வருமானம் இருக்கும், அவங்க வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஏழாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்கிற அந்த கிரகம் இருக்குது பாருங்கள், லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு 11 பாவத்தில் இருந்தாலோ 11 பாவாதிபதியோடு சேர்ந்துருந்தாலோ அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய மனைவி கிடைக்கும். இதை இப்படி சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஏழாம் இடத்து அதிபதி யார்? சனி. இவருக்கு 11 இடத்து அதிபதி யார்? புதன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி நிற்கிறாங்கன்னா நிச்சயமாக இவருக்கு வேலைக்கு போகக்கூடிய மனைவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்போ இன்னொரு லக்னத்தை எடுத்துக்காட்டாக வச்சுக்கிடுவோம், ரிஷப லக்னம் வச்சுக்கிடுவோம். ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் பாவாதிபதி யார்? செவ்வாய் இல்லையா. இப்போ செவ்வாய் வந்து இப்படி சிம்மத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகக்கூடிய மனைவியை தான் அவர் கல்யாணம் பண்ணுவார், அந்த பொண்ணு கையிலேருந்து வருமானம் இருக்கும், அந்த வருமானமும் நல்ல வருமானமாக இருக்கும், அதை வச்சு ப்ராப்பர்ட்டி போக்குவரத்துன்னு டெவலப் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கலாம். இதில் மற்ற கிரக காம்பினேஷன்ஸும் இருக்குது, அதுவும் சேர்த்துக்கணும். பட் இருந்தாலும் நம்ம பேசிக்காக இது வேணும், இது இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது நம்ம. சரி, அப்போது ஏழாம் இடத்து அதிபதி கனெக்டடு வித் ரெண்டாம் இடத்து அதிபதி அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வருமானம் உள்ள மனைவி அமைவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. இப்போ நான் 11 இடம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ரெண்டாம் இடம். இப்போ அதுக்கும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம், கும்ப லக்னத்தை எடுத்துக்கிறோம். ஏழாம் இடத்து அதிபதி யார்? சூரியன். இவர் வந்து குருவோடு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய வருமானம் உள்ள ஒரு மனைவி கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏழாம் இடத்து அதிபதி சூரியன், ரெண்டாம் இடத்து அதிபதி குரு, ப்ளஸ் 11 இடத்து அதிபதியும் குரு. அப்போ அவங்க லக்னத்துக்கு 10 இடத்துல நிற்கிறதுங்கிறதுனால நிச்சயமாக வேலைக்கு போகக்கூடிய மனைவி அமைவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். அப்போது ஏழாம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு 2 இடத்து அதிபதியோடையோ அல்லது லக்னத்துக்கு 11 இடத்து அதிபதியோடையோ கனெக்ட் ஆகிட்டால் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனால் போதும், மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் கூட சாத்தியம், அப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இப்போ சப்போஸ் இந்த ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்று சேர்ந்து தான் நிற்கிறாங்க, ஆனால் அவங்க தசை வந்து சம்மந்தப்படலை, அதாவது நடக்க தசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த சாரமும் வாங்கியிருக்கல, அல்லது அந்த ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்து அதிபதி 11 இடத்து அதிபதி அல்லது வந்து 10 இடத்து அதிபதி தசையும் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் மனைவி வேலைக்கு போகிறதுக்கான எல்லா எஃபிஷியன்சியும் இருக்கும், ஆனால் அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. ஒன்று, வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கலை நான் போக மாட்டேன்னு சொல்லி நின்றுக்குருவாங்க, அல்லது அவங்க வேலைக்கு போக முடியாதுங்கிற மாதிரியான, இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு விசா வேணும் இல்லையா, அந்த விசா இஐடி கிடைக்காம கூட இருக்கலாம், அதனால் அவங்க வேலைக்கு போக முடியாமல் கூட இருக்கலாம். அப்போது இது மாதிரியான பொசிஷன் உருவாகும். அப்போ திருமணத்துக்கு பின்னால் ஒரு வர்ற வாழ்க்கை துணையால் வருமானம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மாதிரியான அமைப்புலையும் எடுத்துக்கலாம், பல விதமான முறைகளில் எடுக்கலாம். ஏன்னா நம்ம இதை பார்த்ததுமே இல்லை இப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வரும், உங்களுக்கும் மனசில் கருத்துக்கள் நிறையா வரும், அஃப்கோர்ஸ் எடுத்துக்கிடலாம். ஏன்னா ஒரு பஸ்ஸில் ஏறணுங்கிறது வந்து முன்னாடி படியில் ஏறலாம் பின்னாடி படியில் ஏறலாம், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், வெளிநாடுகள்லாம் அப்படிலாம் ஒரே படியில் தான் ஏறுறாங்க, முன்னாடி படியில் ஏறலாம் பின்னாடி படியில் ஏறலாம், டிரைவர் சீட்டில் கூட ஏறலாம்,
திருவிழா டைமத்தில் ஜன்னல் வழியாக கூட ஏறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. இல்லை டாப் மேலே கூட ஏறி உட்கார்றது உண்டு. அப்போ எங்கே உட்காந்தாலும் பஸ்ஸுக்குள்ளே தானே ஏறுறான். அது மாதிரியான அந்த ஒரு பலனை அச்சீவ் பண்ணுறதுக்கு அஞ்சாறு வழிகளை நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். அதில் இதுவும் ஒரு வழி அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. மொத்தத்தில் நம்ம வரக்கூடிய வரன் சம்பாரித்து நமக்கு கொடுப்பாளா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து விட்டுறணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, நம்ம வந்து சம்பாதிக்க முடியும்ல, போதும் விடுங்க, பொண்டாட்டியை வச்சு காப்பாற்றிக்க முடியும். அப்படி சப்போஸ் முடியலையா, அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து கொடுக்குறாளா, சந்தோஷம், வாங்கி அந்த பிள்ளை பேர்லையே என்ன தேவை சொத்தை வாங்கி எழுதி வைங்க, அவங்க பெற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கேன். இல்லையா, வேலைக்கு போகலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டில் இரு, பிள்ளையில பார்த்துக்க, ஹோம் மேக்கராரு, நான் பார்த்துக்கிறேன் ஃபேமிலியை அப்படின்னு சொல்லி இறங்கிடுறதுங்கிறது ரொம்ப சரியான ரூட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. இது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.